முதல் கட்டத்தை காங்கிரஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா நீங்கள் தானே அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறீங்க. சொல்லுங்கள் சார், எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறோம்? நீங்கள் காங்கிரஸ் சென்ட்ரிக்காக தலைப்பு வச்சுருக்கீங்க. அதாவது பரபரத்தை பாட்னா பிசுபிசுக்கும் பெங்களூருன்னு. இது வந்து நான் அதை பாஜக எப்படி பார்க்குதுன்றத நான் சொல்லிடுறேன். சொல்லுங்கள், அதே ரைமிங்கில் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லு, பாஜகவிற்கு பயம் ஏற்படுத்திய பாட்னா, பதட்டத்தை அதிகரித்த பெங்களூர்னு நான் சொல்ல வரேன். அது ஜனநாயக களம் தான், நீங்கள் சொன்னது தப்பில்லை. இதுதான் சொல்லியிருக்காங்க. இதுதான் என்னோட கருத்து. ஏன்னா அதற்கான காரணத்தையும் சொல்லிடுறேன். ஏன்னா அது பாட்னாவில் ஒரு கூட்டம் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. முதல்ல சொன்னது உங்கள் பாஜகவினரோ அல்லது இந்த மாதிரி எதிர்கட்சிகளை விமர்சிப்பவர்களோ என்ன சொன்னாங்கன்னா, பாஜக ஆதரவாளர்களோ சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி எதிர்கட்சிகள் என்றுமே ஒன்று கூட முடியாது, எல்லோரும் ஒவ்வொரு திசையில் இருக்கிறார், மம்தா அந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டார், கெஜ்ரிவால் அந்த பக்கம் வரவே மாட்டார், இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க எல்லோரும் ஒரு சிட்டிங்கில் இன்றைக்கி 16 கட்சிகள், கிட்டத்தட்ட 17 கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தது அந்த லோக்தல் அஜித் சிங்கோட கட்சி மட்டும் வரல, அவரை தவிர மற்ற எல்லோரும் கலந்து கொண்டிருந்தார். அடுத்து கூட்டம், அந்த கூட்டத்தில் வந்து என்ன விவாதிக்கப்பட்டது, அதாவது ஒரு பொது கருத்து. பொது கருத்துனா காமனாக நீங்கள் எல்லா கட்சிகளுக்கும் வேறு வேறு கொள்கைகள் இருக்கும், சரி, வேறு வேறு கருத்துக்கள் இருக்கும், இல்லைனா எல்லாமே ஒரே கட்சியாக இருக்கலாம் இந்தியாவில், கண்டிப்பாக. அதனால் மாற்று கருத்துக்கள் இருக்கும், மாற்று கொள்கைகளும் இருக்கும். ஆனால் ஒரு காமன் ப்ரோக்ராம், காமனாக ஒரு பொது கருத்து அப்படின்ற அடிப்படையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ஜனநாயகத்தை நசுக்குகின்ற ஒரு பாஜகவை வீழ்த்த வேண்டும், ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுகின்ற பாஜகவை வீழ்த்த வேண்டும், அதற்கு எல்லோரும் ஓரணியில் இணைவது தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாக கருதி தான் எல்லோரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதற்கு அடுத்து பெங்களூரில், அதாவது சிம்லாவில் கூட்டம் அறிவிக்கப்பட்டு அங்கே இப்போ வெதர் சரியில்லாதனால காலநிலைக்காக பெங்களூர் என்று மாற்றப்பட்டது. இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் 2 நாட்களாக அதை விரிவுபடுத்திருக்காங்க அந்த கூட்டத்தை. எதனால்னா இன்னும் கொஞ்சம் விரிவாக அடுத்த கட்டத்துக்கு பேசுவோம், நகர்த்துவோம். அது அடுத்த கட்டம் மீன்ஸ் என்னென்னா, இவர்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு சொன்னால், எதிர்கட்சிகள் இப்போ நீங்கள் தமிழ்நாடு கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு வேறு சூழ்நிலை இருக்கிறது, கம்யூனிஸ்ட்டுக்கும் காங்கிரஸுக்கும் சரி, அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் எடுத்தால் வேறு சூழ்நிலை இருக்கிறது, டெல்லி எடுத்துக்கிட்டால் வேறு சூழ்நிலை இருக்கிறது, ஆம் ஆத்மி சில கருத்துக்களை எதிர்கருத்துக்களை எல்லாம் வைக்கின்றன, அதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 400 இடங்கள் கிட்டத்தட்ட ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுப்பதற்கான ஒரு குறிக்கோளை நோக்கி எதிர்கட்சிகள் நகர்கின்றன. ஸோ பெங்களூரில் அது விதமான திட்டமான முடிவு எடுக்கப்படுமா? எடுக்கப்படும், ஓரளவிற்கு அதை நெருங்கி கொண்டு வருவாங்க. ஏன்னா பொது வேட்பாளர் அப்படிங்கிறது எந்த விதத்தில் சாத்தியம் அப்படின்னு சொன்னால், நிறைய இடங்களில் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்லி ஃபைட் அப்படின்லாம் நடந்திருக்கு. சரி, அதாவது சில இடங்களில் இரண்டு கட்சிகளுமே ஈக்குவலாக இருப்பாங்க, அந்த இடத்துல நீங்கள் ரெண்டு பேருமே வேட்பாளரை நிறுத்துங்கன்னு சொல்லலாம். ஒரே மாநிலத்தில் கூட ரெண்டு பேருமே கூட வேட்பாளரை நிறுத்துறதுக்கான சாத்தியக்கூறு. சந்திரசேகர் கேள்வி, 451 இடங்களில் போட்டிட்டு கடந்த முறை காங்கிரஸ், ஆனால் 52 இடங்களில் தான் ஜெயிச்சுது. இப்போ இந்த முறை ராஜீவ்காந்தியுடைய பொதுவான பேச்சுக்கள் எப்படி இருக்கிறா, எந்த தியாகம் செய்வதற்கு தயார், விட்டு கொடுப்பதற்கும் தயார். அதே சமயம் மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, ரீஜனல் பார்ட்டிகளை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த களத்திற்கு ஏற்றவாறு எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணு. அப்போ இப்படி பெற்ற ஒற்றுமைகள் எல்லாம் மாநில கட்சிகளும் தேசிய கட்சியாக காங்கிரஸ் இதை ஒருங்கிணைக்க வாய்ப்பு உண்டா? கண்டிப்பாக அதே கருத்தை தான் காங்கிரஸும் சொல்லுது. திரு ராகுல் காந்தி அவர்களும் சொல்கிறது என்னென்னா, இப்போ வெளிப்படையாகவே தெரிகிறது, இப்போ நீங்கள் கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் சமபலத்தில் இருக்குது, அதனால் அங்கே ஃப்ரெண்ட்லி ஃபைட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அவர்கள் இரண்டு பேரும் ஒரே கூட்டணியில் இருக்கிற பொழுது எதிரணியே இல்லாமல் போட்டியிட முடியாது, அப்பொழுது சில வாக்குகள் வேறு மாதிரி திசையை திரும்ப வாய்ப்புகள் உண்டு. அதனால் அப்படி தான் போட்டிடுவாங்க. ஆனாலும் எப்படி யார் ஜெயித்தாலும் இந்த அணி தான் வெற்றி பெறும். நீங்கள் அங்கே இரண்டு பேர் போட்டி போட்டாலும் அங்கே வெற்றி பெறும் அணி வந்து பாஜகவிற்கு எதிரான அணி தான். அதாவது காங்கிரஸ் தலைமையிலும் போட்டியிடும், கம்யூனிஸ்டுகளும் போட்டியிடுவார்கள், பாரதிய ஜனதாவும் போட்டியிடும். ஆமாம், போட்டியிடும் பொழுது பாரதிய ஜனதாவிற்கு எதிரான அணி தான் அங்கே வெற்றி பெறப்போகுது, யார் வெற்றி பெற்றாலும். அதுதான் எங்களுடைய குறிக்கோள். இன்னொன்று, நீ கர்நாடகாவை எடுங்க, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் எடுங்க, இதிலெல்லாம் வந்து காங்கிரஸ் வலுவாக உள்ள தொகுதி, காங்கிரஸ் வலுவான உள்ள பகுதி. நம்ம அதை ரெண்டாவது பேசிடுவோம். இல்லை, அப்படி இருக்கும் பொழுது விட்டு கொடுக்கவும் தயாராக இருக்கிறது. அதாவது என்னென்னா, நீங்கள் 450 இடத்துல போட்டிட்டு 52 இடங்கள் ஜெயித்தவங்க என்று சொல்கிறீங்க. 2019. ஆமாம், இன்றைக்கு காங்கிரஸின் பலமும் கூடியிருக்கிறது. ராகுல் காந்தி என்று எடுத்துக்கொண்டால், முன்பு என்ன சொன்னீங்க, 2014 சரி 19 சரி, ராகுல் காந்தி ஒரு பொருட்டே அல்ல, எதிர்கட்சிகள்லாம் சொல்லி வந்தது, ஒரு பொருட்டே அல்ல, காங்கிரஸ் இல்லாத பாரதம், இதெல்லாம் வந்து பாஜக சொன்னது. முக்த் பாரத், முக்த் பாரத், காங்கிரஸ் முக்த் பாரத், காங்கிரஸ் முக்த் பாரத். ஆனால் இன்று அது சாத்தியமாயிருக்கிறதா? பாஜக சொன்ன அந்த விஷயம் சாத்தியமாயிருக்கிறதா? தொடர்ந்து பல தேர்தல்களில் அவங்க தோற்றுக்கிட்டு வராங்க. அதை நம்ம அதை பேசுவோம்.